பெரியார் மணியம்மை யுனிவர்சிட்டி வார வாரம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை அங்க போய் பார்த்துட்டு வரோம். அங்க இருக்கிற மாணவர்களும் பேராசிரியர்களும் நமக்காக என்ன நல்ல விஷயங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தகவல் தொழில்நுட்பத்தில் அளப்பரிய முன்னேற்றம் கண்டுள்ள இந்த காலகட்டத்தில் பெருவாரியான மாணவ மாணவியர்களும் பெற்றோர்களும் விரும்பும் துறை எங்களது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறை. உலகம் உங்கள் கையிலும் பையிலும் என்பதற்கு மூல முதல் காரணமே வியத்தகு முன்னேற்றமான அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறை. உலகத்திலேயே முதன் முதலாக பெண்களுக்கென்றே ஆரம்பிக்கப்பட்ட பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரியில் 60 மாணவியர்களுக்கு 1988 ஆரம்பிக்கப்பட்ட எங்களது துறை இன்று பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகமாக வளர்ந்துள்ள எங்களது நிறுவனத்தில் 857 மாணவ மாணவியர்களை கொண்டுள்ளது. எங்களது துறையில் மிகவும் தேர்ந்த தகுதி வாய்ந்த 40 பேராசிரியர்கள் உள்ளனர். எங்களது துறையில் 4 பிஇ இசிஇ பட்டப்படிப்பும் பட்டயம் அதாவது டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 3 லேட்டரல் என்ட்ரி ப்ரோக்ராமும் மாலையில் வேலையிலே இருக்கும் பட்டயப்படிப்பு முடித்தவர்களுக்கு 3 பகுதி நேர பிஇ பட்டப்படிப்பும் மேலும் மேற்படிப்பு துறையிலே எம்இ கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் எம்டெக் நானோ டெக்னாலஜி என்ற படிப்புகளும் இதன் தொடர்ச்சியாக பிஹெச்டி சம்பந்தமான ஆராய்ச்சி படிப்புகளும் நடத்தி கொண்டுள்ளோம். எங்களது துறையிலே வகுப்பறை அறிவோடு செயல்முறைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ லேப் மைக்ரோவேவ் லேப் மைக்ரோ ப்ராசர் லேப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் லேப் போன்ற 10 ஆய்வகங்களை நவீன தொழில்நுட்பம் சார்ந்த உயர்தர உபகரணங்கள் மூலம் நாங்கள் நிறுவி மாணவிகளுக்காக பயன்பாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இப்போ நம்ம பார்க்குறது எங்களோட டிஎஸ்பி லேப் டிஜிட்டல் ப்ராசஸிங் லேப். இங்கே வந்து நாங்கள் எல்லா சிக்னல்ஸையும் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு பொறுத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ப்ராசஸ் பண்ணுறோம். இங்கே நாங்கள் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் மேஜராக யூஸ் பண்ணுறது மேட் லேப் யூஸ் பண்ணுறோம். கோட் ப்ராசஸர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அடோப் ஆடிஷன் இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால எங்களுக்கு சர்க்கியூட் டிசைனிங் அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த சர்க்கியூட் டிசைனிங் வந்து டைரெக்டாக நம்ம ஹார்ட்வேரில் அப்ளை பண்ணாமல் சாஃப்ட்வேர்லேயும் நம்ம வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட்வேரில் அப்ளை பண்ணுறதுக்காக தான் மல்டிசிம் யூஸ் பண்ணுறோம். இப்போது நாங்கள் மல்டிசிம் நல்லா யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுனால இப்போ எங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்ட் கிடச்சிருக்கு, ஃப்ளூயன்ட் ப்ராக்டிஸ் கிடச்சிருக்கு. இப்போ எங்களால் ஒரு ஹார்ட்வேரை டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்புறம் மேட் லேப் பார்த்தோம் அப்படின்னா மேட் லேப்பில் வந்து டிசைனிங் ஃபில்டர் டிசைனிங் அப்புறமே மேத்தமெட்டிக்கல் டூல் டிசைனிங் இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது டிசைனிங் பார்த்தோன்னா ஒரு ஃபில்டர் டிசைனிங் வந்து இப்போ எங்களால் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். மேத்தமெட்டிக்கல் டிசைனிங் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டெரிவேஷன்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து எல்லா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபோரியர் சீரிஸ் இந்த மாதிரி எல்லா மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸும் இப்போ எங்களால் மேட் லேப் நல்லா யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணனால எங்களால் பண்ண முடியும். நான் வந்து இமேஜ் ப்ராசஸிங் ஃபீல்டில் கொஞ்சம் ஃபெபிலியர். இதில் வந்து எப்படின்னா இமேஜை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டூல் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு இயரும் ஒரு சாஃப்ட்வேரில் வந்து ஃபெபிலியராக இருக்க யூனிவர்சிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுது. மேலும் இறுதி ஆண்டிலே மாணவர்கள் மாணவிகள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே கொடுத்தால்தான் அவர்களுக்கு செயல்முறையில் ஆழ்ந்த அனுபவமும் நாட்டமும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்ற ரீதியிலே அவைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். எங்களது பல்கலைக்கழகத்தில் புதிய பாடத்திட்டத்தின்படி 100 விழுக்காட்டில் 60 விழுக்காடு தியரிக்கும் 40 விழுக்காடுகள் செய்முறைக்கும் செமினார் போன்றவைக்கும் நாங்கள் கொடுத்து பையனுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்கிறோம். இந்த தனித்திறமைகள் வளர்ந்தால்தான் அவர் நேரடியாக கல்லூரி பல்கலைக்கழகத்திலிருந்து வேலைவாய்ப்பை பெற்று உடனே அவன் சென்று தன்னுடைய பணியை தொடர முடியும். அந்த 40 விழுக்காட்டில் 15 விழுக்காடு செமினார் என்ற காம்பனன்ட் முக்கியத்துவமாக கொடுக்கிறோம். அந்த செமினார் காம்பனண்டில் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் குறைந்தது 5 நிமிடம் தன்னை தயார் செய்து
மற்ற மாணவர்கள் மத்தியிலே அவனுடைய திறமையை காண்பிக்க வேண்டும். மீதி 25 விழுக்காட்டுக்கு பலவித வங்களிலே அவனுடைய தனித்திறமையை ஊக்குவிக்கும் முறையாக ப்ராஜெக்ட்ஸ், ப்ராசஸ் அண்ட் அல்காரதம் டெவலப்மெண்ட் அது போன்ற பல வகைகளில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான ஈடுபாடுகளை அவனை தயார்படுத்தி அந்த 40 விழுக்காட்டை நாங்கள் அவனுக்கு தேர்ச்சி பெறும் வகையில் தேர்வு செய்து அவனுக்கு 60+40 ஆக 100 விழுக்காடுகளை தேர்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஓபன் ஹவுஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாப் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்சஸ்லாம் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து குரூப் ஒன், குரூப் ஏ, குரூப் பி எக்ஸாம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் ப்ரொவைட் பண்ணதோடு இல்லாமல் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் கொடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய பண்ணித்தராங்க எங்கள் காலேஜில். ஓப்பன் ஹவுஸ், அப்புறம் மினி ப்ராஜெக்ட், இந்த மாதிரி